யாழிலிருந்து வந்த வவுனியாவில் குடும்ப பெண் கடத்தல், போலீசார் வெளியிட்ட தகவல். வவுனியாவில் யாழ் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதை. அனுரகுமார் ஜனாதிபதியானால் 6 மாதத்தில் ஓடுவார். கிண்டலடிக்கும் கிருமிகா. வவுனியாவில் கடத்தப்பட்ட குடும்ப பெண் மீட்கப்பட்டதுடன் வேனுடன் 4 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்திலிருந்து வேனொன்றில் வந்த குழுவினர் வவுனியா கொக்குவழி அரசடி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை கடத்தி சென்றுள்ளனர். இதேவேளை வீட்டிலிருந்த பெண்ணின் மாமியார் பெண்ணை தூக்கி சென்றவர்களை விரட்டிய போது அவரை உதைத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனையடுத்து மாமியார் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய விரைந்து செய்யப்பட்ட போலீஸ் குழுவினர் குறித்த வாகனம் சென்ற பாதையை பின்தொடர்ந்து குறித்த வேனை பழைப்பகுதியில் வைத்து மடக்கி பிடித்துள்ளதுடன் குறித்த பெண்ணையும் மீட்டுள்ளனர். இதேவேளை கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் 4 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் மணியந்தோட்டம், இருபாளை, சுன்னாகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 4 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த 4 பேரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வவுனியாவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக பூவரசன்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை வவுனியா கற்கபுரம் பகுதியில் தனது நண்பர்களுடன் மது விருந்து பசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர் ஒருவர் மீது அங்கு வந்த குழுவொன்று கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர் வவுனியா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் வவுனியா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் சில்லாளை பகுதியைச் சேர்ந்த 36 வயதான குடும்பஸ்தர் என தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா வைத்தியசாலையில் சடலத்தை பார்வையிட்ட மாவட்ட நீதிபதி இது தொடர்பான வாக்குமூலங்களையும் பெற்றிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பூவரசன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2024 ஜனாதிபதி தேர்தலில் அனுரதிசாநாயக் எப்படியாவது நாட்டின் ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக 6 மாதங்கள் ஜனாதிபதி பதவியை வைக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மேரிகம பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு சஜித் பிரேமதாசா எந்த தவறும் செய்யாத மிக சுத்தமான அரசியல்வாதி என்றும் கிருணிகா பிரேமச்சந்திர இதன்போது தெரிவித்துள்ளார். அதேவேளை கோட்டபாய ராஜபக்ச அதிகபட்சமாக 2 வருடங்கள் ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் என தான் அப்போது கூறியதாகவும் அது உண்மையானதாகவும் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார்.